அஸ்வின் ராம் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடித்திருக்கும் திரைப்படம்தான் அன்பறிவு. இத்திரைப்படத்தின் கதை என்னவென்றால், மதுரையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் மக்கள் செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார் நெப்போலியன். அவரிடம் உதவியாளராக பணிபுரியும் வித்தார்த் அரசியலில் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார். இதனிடையே வித்தார்த்தின் நண்பர் சாய்குமார் நெப்போலியன் மகளை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது. இதனால் பதவி சாய்குமாருக்கு போக ஆத்திரம் அடையும் வித்தார்த் நெப்போலியன் குடும்பத்தை சதி செய்து பிரிக்கிறார். இரு குழந்தைகளும் தனித்தனியாகவே வளர்ந்து வருகின்றன. அப்பாவிடம் வளரும் அறிவு எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்கிறார். இறுதியில் பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்பதே இத்திரைப்படத்தின் மையக்கதை. கதாநாயகனாக நடித்திருக்கும் ஹிப்பா பாதி நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். முதல் முறையாக இரு வேடங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு மலையை வாங்கி குவித்திருக்கிறார். மேலும் திரைப்படத்தில் நெப்போலியன், வித்தார்த், காஷ்மீரா, சாய்குமார் போன்ற முன்னணி நடிகர்களின் நடிப்பு இயல்பாக இருந்தாலும் மற்ற கதையை போன்று கதாபாத்திரத்தில் இருப்பதால் சற்று தொய்வு ஏற்படுகிறது. அட்லியுடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அஸ்வின் ராம் தான் இந்த படத்தை இயக்கியுள்ளார். கதை புதிதாக இல்லை என்றாலும் திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுவாரஸ்யமாக எடுத்து முடித்து இருக்கிறார் இயக்குனர். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இடம்பெறும் கதைகளைப் போன்றே இக்கதையும் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நடிகர் சூர்யா நடித்த வேல் திரைப்படத்தை நினைவூட்டுவதாக ரசிகர்கள் ஒரு பக்கம் முணுமுணுக்கச் செய்கிறார்கள். படத்தின் கதாநாயகனான ஹிப்பா பாதிதான் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். பாடலில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்று தோன்ற வைத்தாலும் பின்னணி இசை சிறப்பாகவே அமைந்துள்ளது. மேலும் யுவன் பாடிய ஒரு பாடல் இத்திரைப்படத்திற்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் அன்பறிவு திரைப்படம் எப்படி இருக்கு என்று கேட்டால், இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேரறிவை உருவாக்கியுள்ளது. இப்படிக்கு நான் எம். சபரீஷ்.